ஹலோ வெல்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒன் ப்ளஸ் செவன்ட்டியோட யூசர் ரிவ்யூ. ஆக்சுவலாக நான் ஒன் ப்ளஸ் செவன்ட்டியோட யூசர். சரி, என்னடா பைக் இல்லாமல் ஃபோன் இறங்கியிருக்காங்களே பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு சிம்பிளாக ஒரு வீடியோ தாங்க. நம்மக்கிட்ட ஃபோன் இருக்குது, யூஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டாங்க இந்த ஃபோன் எப்படி இருக்கும், ஏன்னா நிறைய பேர் கன்சியூமர்ஸ் இருக்காங்க. ஸோ அதுக்கான ஒரு வீடியோ. இதில் நம்ம நம்பர்ஸை பற்றிலாம் பார்க்க போகிறது இல்லைங்க. ஸ்னாப் ட்ராகன் எவ்வளோ, ரேம் எவ்வளோ, அதை பற்றிலாம் இல்லை. ஜஸ்ட் 6 months நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கரெக்டாக ஃபெப் பர்ச்சேஸ் பண்ணேன். இப்போ வரைக்கும் ஒரு சின்ன லேகு கூட இல்லைங்க. ஒரு மிஞ்சி போனால் ஒரு 6 months லாக்டவுன் ஃபுல்லாக யூசேஜ் தான். அதில் ஒரு மிஞ்சி போனால் ஒரு 3 to 2 times பையன் லைட்டாக ஸ்லைட் ஹேங் ஆகிருப்பான். அப்புறம் இதோட மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 35,000 வருது. எந்த 128 GB. ஸோ வந்துட்டு 128 GB கலர் வேரியன்ஸ் பார்த்திங்கன்னா ரெண்டெல்லாம் இருக்காது, ஒன்றே ஒன்று தான், சில்வர் ஃப்ராஸ்ட்டு. அதே மாதிரி 256 GB வந்துட்டு இப்போ அமேசானில் கூட சேல்ஸில் தான் இருக்குது, அது வந்துட்டு 38,000 வருது. இப்போ கூட என் ஃப்ரெண்டு வாங்கினா இது ரொம்ப நல்லாயிருக்குன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஒரு 6 months யூஸராக எனக்கு வந்துட்டு இதில் என்னென்ன தோணுச்சுன்னா, கால் ஃபோன் கால்ஸ் வந்துட்டு கொஞ்சம் ப்ராப்பராக கேட்க மாட்டேங்குது. அது நெட்ஒர்க் ப்ராப்ளமாக என்னன்னு தெரில, பட் வந்துட்டு கொஞ்சம் சின்ன சின்ன இஷ்யூஸ் இருக்குது ஃபோன் கால் பேசும்போது. மற்றபடிங்க ஒரு குறையுமே இல்லை. அந்த ஃபினிஷிங் பாருங்கள், கேமரா குவாலிட்டி பாருங்கள், எல்லாம் ப்ராப்பர் டாப் நாச்சில் இருக்கும். சீரியஸாக சவுண்டு வேறு லெவலாக கேட்குங்க. சீரியஸாக எந்த ஃபோன், எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா ஃபோனோட கம்பேர் பண்ணி பார்த்துறேன், சவுண்ட்ஸ்லாம் வேறு லெவல். அதே மாதிரி லைட் வெயிட்டு ஃபோன் வந்துட்டு இருக்கிறதிலே லைட் வெயிட்டு, பார்க்க தான் பெருசாக தெரியும். இதே சைஸில் இருக்க ஃபோன்ஸ் ஓப்போலாம் என் ஃப்ரெண்டு வச்சுருக்கான், செம வெயிட்டு. இது வந்துட்டு ரொம்ப லைட் வெயிட்டுங்க, கையில் இருக்கிறதே தெரியாது, ஆனால் கொஞ்சம் லெங்க்தி ஃபோனு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் வந்து டைரெக்டாக ஒன் ப்ளஸ் ஷோரூம்லேயே வாங்கிட்டேன். கரெக்டாக 35,000 ஆச்சு. இதில் முக்கியமான ஒரு விஷயங்க, வாங்கும்போது டிஸ்பிளேக்கு வந்துட்டு அவங்க இன்சூரன்ஸ் கேட்பாங்க, அதை போட்டுருங்க தயவு செஞ்சு. ஏன்னா டிஸ்பிளே மட்டுமே 15,000 கிட்ட ஆகும் டேமேஜ் ஆச்சுன்னா, அதை மட்டும் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் இதில் ஒரு டிஸ்பிளே செட்டிங் இருக்குது, அதாவது ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குல்ல, அது வந்துட்டு 60Hz ஒன்று இருக்குது, 90Hz ஒன்று இருக்குது. 60Hz வச்சிங்கன்னா பேட்ரி கொஞ்சம் சேவ் ஆகுது நல்லா, அதே மாதிரி ஒரு குறையும் இல்லாதில்ல. பட் 90 வச்சிங்கன்னா செம ஸ்மூத்து, செம ஸ்பீடாக இருக்குது ஃபோனு, பட் பேட்ரி கொஞ்சம் ஸ்பீடாக போகிறது. இது பேட்ரி லைஃப்பை பற்றி பேசணும்னு பார்த்தீங்கன்னா நல்லா நிற்குதுங்க. நான் பப்ஜிலாம் ஒரு 2 months விளாண்டேன் இந்த லாக்டவுனில், செம்மையாக நிற்குது ஃபோன். வந்துட்டு ரொம்ப எப்படி சொல்கிறது, பெரிய ஸ்க்ரீனில் விளாட்றதுனால ரொம்ப ஈஸியாக இருக்குது பப்ஜிலாம். மற்றபடி இந்த லைட் வெயிட் ஒரு மாதிரி லுக்காக, மேபி அந்த கேமரா வந்துட்டு ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிறதுனால அந்த ரவுண்ட்ஸில் அப்பப்போ ஸ்க்ராட்ச் உழுது, நீங்கள் ஸ்கின்ஸ் போட்டு பார்த்துக்கணும். மற்றபடி பார்த்தீங்கன்னா குறையே இல்லை. இப்போ பாருங்கள் கேமரா குவாலிட்டி பாருங்கள். நான் வந்துட்டு சாம்சங் M21 எடுத்துகிட்டு இருக்கேன் வீடியோ. மேக்ரோ ஷார்ட்ஸு, நார்மல் ஷார்ட்ஸு, லேண்ட்ஸ்கேப் ஷார்ட்டு மூணு இருக்குது, மூணுமே வேறு லெவலாக இருக்குதுங்க. இந்த அந்த ஷேக்கே இருக்காது வீடியோவிலலாம், ஸ்டெபிளைசர் மோடுன்னு ஒன்று இருக்குது, அதெல்லாம் போட்டிங்கன்னா அந்த ஷேக்கே வராது. சீரியஸாக ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஐஃபோனுக்கு டஃப் தர ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோனுன்னு பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் சொல்லலாம். அதிலே ஒன் ப்ளஸ் 7, 7 ப்ரோ இதை கம்பேர் பண்ணும்போது 70 கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்குது. அதோட நிறைய கன்சூமர்ஸ் நான் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணும்போதே கேட்டேன், 70 தான் ஹை சேலில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நான் 70 வாங்குங்கன்னு சொல்லலை. 8 இருக்குது, அதை பற்றி எப்படி இருக்குதுன்னு கேட்டுட்டு நான் அதை பற்றி ரிவ்யூ போடுறேன். இப்போதைக்கு 70 பெஸ்ட்டு இந்த 7 சீரீஸில்னு நான் யூஸ் பண்ண வரைக்கும், என் ஃப்ரெண்ட்ஸு வச்சுருக்க வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச பெர்ஸ்பெக்டிவில் நான் சொல்கிறேன். மொத்தமாக இதை வாங்குற முன்னாடி கண்டிப்பாக நிறைய ரிவ்யூஸ் பாருங்கள். பட் இது வந்துட்டு நான் 6 months நான் யூஸ் பண்ண யூசர் ரிவ்யூ தான். அதுக்கப்புறம் ஃபோன் வாங்கும்போது உங்களுக்கு எதுவுமே தர மாட்டாங்க, வெறும் ஒரு பிளாஸ்டிக் கேஸ் ஒன்று வரும், சிலிக்கான் கேஸ் ஒன்று வரும். அதுக்கப்புறம் ஒரு சூப்பராக ஒரு லெட்டர் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் அதுதான் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி, அது நல்லா இருந்தது. மற்றபடி எதுவுமே வராது. ராப் சார்ஜரு,
இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா போட்ட உடனே ஏறிடுங்க சார்ஜு, அப்படி ஒரு ஸ்பீடு. மற்றபடி இயர்ஃபோன்ஸ் ராப் ஜாக் எதுவுமே வராது. நான் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சர் பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதி 1வது மாதம் 2020 வாங்கியிருக்கேன். சார்ஜரோட அந்த எண்டு பார்த்தீங்கன்னா எந்த சைடு வேணால் சொல்லிக்கலாம் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் எதுவுமே வராது. நீங்கள் தான் கேட்டு வாங்கணும், பூர்வீகா அந்த மாதிரிலாம் போனீங்கன்னா கேட்டு வாங்கலாம். நான் வந்துட்டு ஷோரூம்லேயே வாங்கினதுனால எனக்கு எதுவுமே கிடைக்கல. ஸோ இயர்ஃபோன்ஸ் ப்ளூடூத் இயர்ஃபோன்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. நான் இன்னும் வாங்கலை லாக்டவுன்னால, அப்படியே தான் இருக்குது. மற்றபடி ஃபோனை வந்துட்டு ரேட் பண்ண சொன்னீங்கன்னா 10க்கு நான் 9 தருவேங்க. நான் ஆல்ரெடி யூஸ் பண்ண ஃபோன் வந்துட்டு லெனோவோஸ் Oneplus, அது வந்துட்டு அதை விட இது எவ்வளவோ ஃபார் அஹெட்ன்னு தான் நான் சொல்வேன். மற்றபடி இதில் குறைன்னு கேட்டிங்கன்னா ஃபோன் வந்துட்டு ஒரு மந்த்லி ஒரு டொய்ஸ் பயங்கரமாக யூஸ் பண்ணுவோம்ல, பயங்கரமாக யூஸ் பண்ணுற அன்றைக்கி வந்துட்டு செம்மையாக ஹீட் ஆகுது ஆயிருக்கு. எப்படின்னா லார்ஜ் ஃபைல்ஸ் ஒரு வாட்டி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன் ஃப்ரெண்டு ஃபோனுக்கு, இப்போதைக்கு வந்துட்டு செம்மையாக ஹீட் ஆச்சுங்க. கொதி கொதின்னு கொதிச்சாப்பில் அன்றைக்கி ஒரு நாள் மட்டும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மற்றபடி எனக்கு எதுவுமே இந்த ஃபோனில் குறையா தெரியல. உங்களுக்கு எதனா டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணி கேளுங்கள், கண்டிப்பாக இமீடியட் ரெஸ்பான்ஸ் இருக்கும் இனிமேல் நம்ம சேனலில். உங்களுக்கு என்ன டவுட்ஸ்னாலும் கேளுங்கள், நான் யூஸ் பண்ண வரைக்கும் வச்சு உங்களுக்கு ஈஸியான சொல்யூஷன்ஸ் தரேன். Oneplus பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் கேம் வந்துட்டு கம்பேர் பண்ணும்போது பேக் கேம் எங்கேயோ இருக்குங்க. அதோட குவாலிட்டி கொஞ்சம் ஃபோட்டோகிராஃபி நாலேஜ் இருந்ததுன்னா போதும், வீடியோஸ் ஆகட்டும் ஃபோட்டோஸ் ஆகட்டும் சூப்பராக எடுக்கலாம். நைட் ஷாட்ஸ்லாம் அருமையாக வருது, லைட்டே இல்லைன்னா கூட அந்த இடத்துல அருமையாக காட்டுது. ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஹேண்டியாக ஒரு கையில் ஒரு டேஸில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படி தான் Oneplus-ஐ பொறுத்த வரைக்கும். இந்த பாருங்கள் இந்த ஷாட்லாம் எப்படி வந்திருக்குன்னு. அப்புறம் ஃப்ரண்ட் கேம் வந்துட்டு கொஞ்சம் ஐஃபோன்ஸ்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கும்போது அதெல்லாம் எடுக்கும்போது Oneplus கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பட் பேக் கேம் வந்துட்டு டஃப் தருதுங்க, ஐஃபோனுக்கே டஃப் தருது. ப்ராடக்ட் ஷாட்ஸ்லாம் அருமையாக எடுக்கலாம், கொஞ்சம் லைட் பண்ணிலாம் எடுத்திங்கன்னா டிஎஸ்எல்ஆர் மாதிரியே இருக்கும்.